ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு என்எஸ்எட் டெஸ்க் யூடியூப் சேனல். இந்த வீடியோ மூலமா உங்க எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டை பத்தி தாங்க பார்க்க போறோம். விவசாயிகள் எல்லாருமே பிஎம் கிசான் அப்படிங்கிற திட்டத்துடைய 12th இன்ஸ்டால்மெண்ட்ஸ் இப்போ மண்டியிலிருந்து பெற ஆரம்பிச்சிருந்திருப்பீங்க. ஆனா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பணம் கிரெடிட் ஆகல அப்படிங்கிற சொல்லியிருந்த சூழ்நிலையில இதற்கு என்ன ரீசனா இருக்கும் அப்படிங்கறதையும் நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இந்த ஒரு வீடியோல இந்த ஆப்ஷன் நீங்க பண்ணாம இருந்திருந்தாதான் பணம் வந்திருக்காது அப்படிங்கிறதையும், அது மட்டும் இல்லாம இதற்கு நீங்க என்ன சொல்யூஷன்ஸ் வந்து அடுத்து நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து தெளிவா பார்க்கலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் மூலமா ஒரு சூப்பரான இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இசேவை மையம் சம்மந்தப்பட்ட ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸும், இசேவை சம்மந்தப்பட்ட சர்வீசஸ்ல டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் எல்லாத்துக்குமே நம்ம ஒன் டு ஒன் ட்ரைனிங் மட்டும் இல்லாம உங்களுக்கான கேள்விகளுக்கான பதில்களுமே நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க இன்னும் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணாம இருக்கிறீங்க அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்கு. விவசாயிகளுக்கு இந்த பிஎம் கிசான் அப்படிங்கிற திட்டத்தில் 12th இன்ஸ்டால்மெண்ட்ஸ் வந்து போன வாரம் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் நிறைய விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து பணம் வரலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப முக்கியமாக கவர்மெண்ட்டில் இந்த இகேஒய்சியை அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சூழ்நிலை நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து இப்போவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து இருந்துட்டு இருக்கு. அதில் என்ன ரொம்ப முக்கியமான ரீசன், எதனால் பணம் வரலை அப்படிங்கிற விவரங்களை இப்போ தெளிவாக பார்க்கலாம். உங்க எல்லாருக்குமே தெரியும் பிஎம் கிசானுடைய வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு இன்டர்ஃபேஸ் எல்லாம் சேஞ்சஸ் பண்ணிருக்கிறாங்க. இதுல வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஆப்ஷனா கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது இருக்கும். இதுல வந்து நீங்க ஸ்டேட்டஸ் செக் பண்றதுக்கு இரண்டு விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க பிஎம் கிசான் திட்டத்துல விண்ணப்பிக்கும் போது கொடுத்த மொபைல் நம்பரை கொடுத்து டைரக்டா ஓபன் பண்ணலாம், இல்ல உங்களுடைய பிஎம் கிசானுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சும் நீங்க ஓபன் பண்ணலாம். சப்போஸ் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இதுலயே வந்து நோ யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுல உங்களுடைய மொபைல் நம்பரை கரெக்டா கொடுத்துட்டு கீழே ஒரு கேப்சா கோட் இருக்கும், இதை கொடுத்து கெட் மொபைல் ஓடிபின்னு கொடுத்த உடனே உங்க மொபைலுக்கு ரிசீவ் ஆகிற ஓடிபி டைப் பண்ணாலும் உங்களுக்கு இந்த ஒரு ரிசிப்ட் நம்பர் வந்து கிடைச்சிடும். இதற்கு அடுத்தது நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற விண்டோல நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கறதையும் கிளிக் பண்ணலாம், இல்ல மொபைல் நம்பரையும் கிளிக் பண்ணலாம். நான் இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு சொல்லி கிளிக் பண்ணி இங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கரெக்டா கொடுத்துட்டு கீழே ஒரு கேப்சா கோட் இருக்கு பாருங்க, அதையும் கரெக்டா டைப் பண்ணிட்டு கெட் டேட்டா அப்படிங்கறத கொடுத்துட்டுங்க. உங்களுடைய ஸ்டேட்டஸ் இப்ப என்ன ஸ்டேஜ்ல இருக்கு அப்படிங்கிற விவரங்கள் உங்களுக்கு ஓபன் ஆகும். மெயினா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் வந்து வந்திருக்கும். இதுல வந்து அந்த ஃபார்மர் நேம் என்ன அப்படிங்கிறதும், அது போக அவங்களுடைய மொபைல் நம்பர், அவங்க என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து இந்த பிஎம் கிசானுக்கு பண்ணியிருக்கிறாங்க விவரங்கள் வந்திருக்கும். இகேஒய்சி பண்ணியிருக்கிறாங்களா, ஆதார் அப்டேஷன்ஸ் பண்ணியிருக்கிறாங்களா அப்படிங்கிற விவரங்களும் இங்கே காமிச்சிருந்திருக்கும். நிறைய பேருக்கு இப்போ எலிஜிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்துருப்பாங்க. உண்மையா இந்த அப்ளிகண்ட்டுக்கு எதனால பணம் வரலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிற கேட்டகரிஸ்க்கு வந்து கொடுத்துருக்கிறாங்க. இது எலிஜிபிள் ஆகாததுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். ரொம்ப முக்கியமாக இப்போ ஒருத்தருடைய லேண்டு வந்து நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த பிஎம் கிசான் திட்டத்தில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு லேண்டு ஒருத்தவங்க வச்சுருந்துருப்பாங்க. ஆனால் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா அந்த லேண்டை வந்து அவங்க சேல் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துடைய சிட்டா அப்படிங்கிறது வேறொரு உரிமையாளருக்கு வந்து பெயர் மாறி இருக்கும். இந்த மாதிரி ஒரு சிட்டால பெயர் மாறி இருந்தாலோ, இல்லை வந்து உங்களுடைய ஃபேமிலியிலேயே வந்து இப்போ பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஒரு டாக்குமெண்ட்டை இப்போ குழந்தைகளோட பேர்ல மாத்திருந்தாங்கனாலோ, இந்த மாதிரி இந்த அப்ளிகண்ட்டுடைய நேம் தான் சிட்டால இருந்தா மட்டும்தான் எலிஜிபிள் ஆவாங்க. சப்போஸ் வேற யாரத்தோட பேர்ல வந்து இந்த சிட்டா வந்து சப்மிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க எலிஜிபிள் ஆக மாட்டாங்க. இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான காரணம். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ஆப்ஷன்ல அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா ரிஜெக்ஷன் பண்றதுக்கோ இல்ல எலிஜிபிலிட்டி வந்து கட் பண்றதுக்கோ இன்னொரு வாய்ப்பு என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் லேண்டில் வந்து இவ்வளோ நாள் விவசாயம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, பயிர்களும் ஏதாவது பயிர் போட்டிருந்திருப்பாங்க. ஆனால் இந்த பிஎம் கிசான் மூலமாக பணம் வர ஆரம்பிச்சதுல இருந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த விளைநிலத்தை வந்து எந்த ஒரு பயிருமே போட்டாமல் சும்மா ஒரு எம்டி லேண்டாக வச்சுருந்திருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களையும் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸில் வந்து அவங்க வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணும்போது இவங்க வந்து இன்எலிஜிபிள் அப்படிங்கிற கேட்டகரிஸ்க்கு சூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிற இஷ்யூஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பிஎம் கிசானுடைய பணம் வராததுக்கான ரொம்ப முக்கியமான காரணம். சப்போஸ் இப்போ உங்களுடைய பெயர்ல சிட்டா நீங்க மாத்திட்டீங்க, இல்ல அப்ளிகன் பெயர்ல ஏதாவது சிட்டா வந்து அப்டேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க உங்களுடைய ஒவ்வொரு மாவட்டத்திலுமே வந்து உங்களுடைய ஊர் எந்த பஞ்சாயத்துல வருதோ அதற்குன்னு சொல்லி ஒரு யூனியன் ஆபீஸ்
அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ் இருக்கும், அந்த ஆஃபீஸில் கொண்டு போய் நீங்கள் உங்களுடைய மெயின் டாக்குமெண்ட்ஸையும் இந்த பிஎம் கிசான் ரெஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸையும் சப்மிட் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு மறுபடியும் இந்த இதை எலிஜிபிள் பண்ணி கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லேண்டை சேல் பண்ணியிருந்தீங்கனாலோ இல்லை வந்து நீங்கள் வந்து வெளி அந்த நிலத்தில் வந்து எந்த ஒரு பயிருமே பயிரிடாமல் இருக்கிறீங்கனாலும் உங்களுக்கு இந்த பணம் வந்து இனிமேல் வராது. அதே மாதிரி இகேஒய்சி அப்டேட் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கும் பணம் வந்திருக்காது. நீங்கள் எல்லாருமே உங்களுடைய ஸ்டேட்டஸ் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துட்டு இது வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட்ஸ் பணம் வந்திருக்கு, எந்த டேட்டில் வந்திருக்கு அப்படிங்கிற விவரங்கள் கூட நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்துக்கலாம். எல்லா மாதமும் வந்திருக்கும், ஆனால் இந்த இன்ஸ்டால்மெண்ட் மட்டும் வரலை அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ் மூலமாக வெரிஃபிகேஷன் பண்ணி ஒவ்வொரு லேண்டில் இருக்கிறவங்களும் உண்மையான ஒரு பர்சனுக்கு தான் வந்து போகுதா, எலிஜிபிள் பர்சன்ஸ்க்கு தான் வந்து இந்த பணம் போகுதா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணியிருக்கிறாங்க. அதனால இந்த ஸ்டேட்டஸ் எவ்வளோ நாள் பணமே வந்திருந்தாலும் இனிமேல் வந்து நீங்கள் ஏதாவது வந்து ஒரு சிட்டா வெரிஃபிகேஷன்ஸில் மிஸ்டேக் ஆகிருந்ததுனாலோ இகேஒய்சியில் ப்ராப்ளம் இருந்ததுனாலோ இல்லை இந்த மாதிரி ஒரு நிலத்தை வந்து நீங்கள் எந்த ஒரு பயிரும் போடாமல் ஒரு டம்மியாக வச்சுருக்கீங்கனாலும் பணம் கிடைக்காது. அதனால இந்த ஒரு ஆப்ஷனை கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு சீக்கிரமாக இந்த இஷ்யூவை வந்து ரிசால்வ் பண்ணிக்கோங்க. இந்த பிஎம் கிசான் திட்டத்தை பற்றின முழு விவரங்கள் நம்ம வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம், அந்த வீடியோ எல்லாமே பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். எப்படி இகேஒய்சி பண்ணணும், புது பிஎம் கிசானுக்கு எப்படி அப்ளை பண்ணணுங்கிற விவரங்களுமே இருக்குது. எல்லா வீடியோஸோடைய லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது கவர்மெண்ட் சர்வீசஸ் பற்றின டவுட்ஸ் இருக்கிறதுனாலும் நீங்கள் கேள்விகள் கேட்கலாம், நாங்கள் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.